திருச்சி மாவட்டம் நொச்சியம் அருகே கொள்ளிடமாற்றின் நடுப்பகுதியில் 40 வயது மதிக்கத்தக்க அடையாளம் தெரியாத ஆண் சடலம் மிதந்தது. விஷயத்தை கேள்விப்பட்டதும் மனச்சநல்லூர், ஸ்ரீரங்கம், கொள்ளிடம் போலீசார் அங்கு வந்தனர். சடலம் மிதப்பது எந்த போலீஸ் நிலைய இல்லை, யார் வழக்கு பதிவு செய்வது, யார் சடலத்தை மீட்பது என 3 போலீஸ் நிலையங்களைச் சேர்ந்த போலீசாருக்குள் பிரச்சினை ஏற்பட்டது. இது எங்கள் எல்லைக்குள் வராது என 3 போலீஸ் நிலைய போலீசாரும் பொறுப்பை தட்டிக் கழிக்க முயன்றனர். மக்கள் வேடிக்கை பார்த்தனர். யாராவது ஒருத்தர் சட்டுப்புட்டுன்னு வேலையை பாருங்கப்பா என சிலர் போலீஸ் காதுபட கமெண்ட் அடித்தனர். போலீசாரிடையே பிரச்சினை நீடித்தது. அந்நேரம் தண்ணீரில் மிதந்த சடலம் காற்றின் வேகத்தால் எடுத்துச் செல்லப்பட்டு மனச்சநல்லூர் போலீஸ் எல்லைப்பகுதிக்குள் சென்றது. வேறு வழியின்றி மனச்சநல்லூர் போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரிக்கின்றனர்.